ஹாய் யுவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செப்டம்பர் 5, 1888 தமிழ்நாட்டில் இருக்கிற திருத்தணியில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர். 1952 குடியரசு இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவராகவும், 1962 நாட்டின் இரண்டாவது குடியரசுத் தலைவராகவும் பதவியேற்று எப்படி சாதிச்சார்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 5 இந்தியா முழுக்க ஆசிரியர் தினமாக கொண்டாடிட்டு வராங்க. இவர் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர். தந்தை பெயர் சர்வப்பள்ளி வீராசாமி, தாய் பெயர் சீத்தம்மா. தன்னுடைய இளமை பருவத்தை திருத்தணியிலும் திருப்பதியிலும் கழிச்ச இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் முதுகலை பட்டம் வாங்கினாரு. மாதா பிதாக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்க குரு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு ஆசிரியராக தன்னை அடையாளப்படுத்திக்கினாரு. ஆசிரியர்கள் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குற விலை மதிப்பற்ற பரிசு கல்வி. இந்த கல்வி எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஒரு ஆசிரியராக வேலையை செய்ய ஆரம்பிச்ச டாக்டர் ராதாகிருஷ்ணன் சென்னை, மைசூர், கொல்கத்தா, வாரணாசின்னு பல இடங்கள்ல பலருக்கு கல்வி அறிவு கொடுத்தாரு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல தத்துவ பேராசிரியராகவும் பல காலமா வேலை செஞ்சுட்டு வந்தாரு. தன்னுடைய பேச்சு திறமையாலேயே எல்லாரையும் ரொம்ப சுலபமா ஆச்சரியப்பட வச்சிருவாரு. இந்திய சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி 1938 சென்னை நகரத்துடைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி உயர்கல்வி திட்டத்துல இந்தி மொழி பாடம் கட்டாயம் இருக்கணும்னு முடிவெடுத்த போது சென்னை காங்கிரஸ் தலைவர்கள் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்கள ஒருத்தர் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன். 1965 லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்த காலம். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தி மொழியை தேசிய மொழியை அறிவிச்சாங்க. இதனால கடும் கோபத்துக்கு ஆளான சென்ட்ரல் மினிஸ்டர் சி சுப்பிரமணியமும் ஓ வி அழகேசன் அவர்களும் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அந்த ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்க சொல்லி டாக்டர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்டாரு. அந்த ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்க மறுத்துட்டாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவருடைய மனைவி பெயர் சிவகாமு. இவங்க ரெண்டு பேருக்கு 5 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தைன்னு மொத்தம் 6 குழந்தைகள். இவர் வாங்கின மத்த பட்டங்களையும் விருதுகளையும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சர் பட்டத்தையும் வாங்கினதால இவரை சர் ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க. 1959 பாரத ரத்ன விருதை வாங்கி இந்தியாவின் உயர்ந்த குடிமகன் சொல்லப்பட்ட பெருமையை அடைஞ்சாரு. முதன்மை உபநிடதங்கள் இந்திய தத்துவம், மகாத்மா காந்தி, சமயமும் கலாச்சாரமும், சமயமும் சமுதாயமும், உண்மை கல்வின்னு பல தலைப்புகளை புத்தகங்களை எழுதினாரு. கடைசியா 86வது வயசுல ஏப்ரல் 17, 1975 சென்னையில உயிரிழந்தாரு பாரத ரத்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவர் ஆசிரியர் வேலையை விரும்பி பார்த்ததால இவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 5 இந்திய முழுக்க ஆசிரியர் தினமா கொண்டாடிட்டு வராங்க. மாணவர்களுக்கு கல்வியை தாண்டி அதிக அன்பையும் அக்கறையும் காட்டும் ஆசிரியர்களுக்கு இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். தினமும் இந்த மாதிரி அற்புதமான நியூஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.